வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி பாசி பருப்பை வச்சு சூப்பரான, அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இதில் சேர்த்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா பருப்பு, வெல்லம், தேங்காய், இந்த மூணு பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதோடவே ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இது தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஊறியிருக்கும். இந்தளவு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஒரு ஜல்லடையில் போட்டு வடிய வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா வடியட்டும். இது தண்ணி வடிகிற நேரத்தில் இதுக்கு நம்ம தேவையான வெல்லம் ரெடி பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் வெல்லமும் எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சி வடிகட்டுற பதத்துக்கு வந்தாலே போதுமானது. இப்போ இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இங்கே பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா ஒரு வாட்டி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி ரெடி பண்ணி வந்துட்டேன். இதோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லம் பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் இல்லட்டா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து இந்தளவுக்கு பேஸ்டாக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்ச பருப்பு பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. அதில் ஒரு கப் துருவன தேங்காய், கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் இல்லட்டா இந்த மாதிரி நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அதே மாதிரி நீங்கள் எந்த கப்பில் பருப்பு வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பில் தேங்காயும் இதற்கு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா இது ஒன்று போல் திரண்டு திக்காகி வர ஆரம்பிக்கணும். இந்தளவு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா இதில் நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து பண்ணும்போது இதோட மணம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் இதோட நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகி வரையுமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு கெட்டியாகி வர ஆரம்பிச்சிரும். கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு கையை வந்து நீங்கள் தண்ணியில் தொட்டுட்டு இதை உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரும். இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாகும். இதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து இந்த மாதிரி விரித்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி விரித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆறிடும். இப்போ இதை ஆறிடுச்சு. நான் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நல்லா ஒரு வாட்டி பெரட்டி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவில் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் எனக்கு 13 உருண்டைகள் கிடச்சிருக்குது. உங்களுக்கு விருப்பமான சைஸில் உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உருண்டைகள் எல்லாமே தயாராக இருக்குது. நம்ம இதை தட்டி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாலித்தீன் கவர் இல்லாட்டா பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் இல்லாட்டா நெய் தடவிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லா எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவாக தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அதிரசத்துக்கெலாம் தட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்லுசாக தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப மெல்லுசாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஓரங்களில் விரிசல் இருந்தாலும் அந்த விரிசலை வந்து சரி பண்ணிவிட்டு தட்டி எடுத்துக்கோங்க. திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்க அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். எண்ணெயில் போடையுமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் அது மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். வந்ததுக்கப்புறம் அது திருப்பி விட்டுக்கோங்க. இது திருப்பி விட்டையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நல்லா பூரி மாதிரி உப்பி வர ஆரம்பிச்சிரும். பார்த்திங்கன்னா நல்லா பூரி மாதிரி உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பருப்பை வச்சு செய்யக்கூடிய பணியாரம் தயாராகிருச்சு. பொதுவாக நம்ம அரிசி, ரவை, மைதா வச்சு தான் செய்வோம். பருப்பை மட்டுமே வச்சு செய்கிற இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்க எல்லாத்தையுமே பொறிச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா ஒரே டைமில் 3-4 கூட நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று மேலே வந்ததுக்கப்புறமா இன்னொரு போட்டு ஒரே நேரத்தில் 2-3 கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் தயாராகிருச்சு.
பருப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்கனால குழந்தைங்க இனிப்பு கேட்கும் போது இந்த மாதிரி சத்துள்ள ஐட்டமாக செஞ்சு கொடுங்க. இப்போ நான் ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக அதே நேரத்தில் உள்ளே பார்க்குறதுக்கு நல்லா வெந்தும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.